வணக்கம் நண்பர்களே, பழக்க வழக்கங்களினுடைய சக்திகளை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் மனிதனுடைய உயர்வு தாழ்வு என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பழக்க வழக்கங்களையும் குணநலன்களையும் மையமாக கொண்டு பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. பொருளாதார அடிப்படையில் தான் பார்க்குறோம். அப்புறம் இந்தியா போன்ற நாடுகளில் சாதிய மற்ற கட்டமைப்புகளின் அடிப்படையிலையும் அவனுடைய குணநலன்களை பார்க்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக ஒரு மனிதனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய குணநலன்களின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் இயற்கையான நியதி. எனவேதான் நல்லவர் கெட்டவர் என்பதை அவருடைய குணநலன்களை வைத்து சொல்லுகிறோம். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், பொதுவாக சிந்தனையாளர்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் உங்களால் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் ஒரு எண்ணத்தை விதைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறுவடை செய்வது எதுவாக இருக்கும் என்றால் ஒரு செயலை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் ஒரு செயலை விதைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பழக்கத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். ஒரு பழக்கத்தை நீங்கள் விதைத்தால் குணநலன்களை உங்களால் அறுவடை செய்ய முடியும். குணநலன்களை நீங்கள் விதைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் தலைவிதியை அறுவடை செய்ய முடியும். எனவே இது ஒரு தொடர்ச்சி. எண்ணங்களை விதைப்பதும், செயல்களை விதைப்பதும், பழக்க வழக்கங்களை விதைப்பதும், அதன் ஊடாக குணநலன்களை விதைப்பதும், அதன் வாயிலாக உங்களுக்கு இறுதியாக கிடைக்கக்கூடிய இந்த தலைவிதி என்கிற ஒரு நிலை வருகிறது. எனவே தலைவிதி என்பது யாரோ எழுதி வைத்தது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட, தலைவிதி என்பது நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார், பழக்கத்தை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, நாம் எந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோமோ அதன்படி நாம் நடந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மை கட்டுப்படுத்தும், அந்த பழக்கத்திற்கு நாம் ஆட்கொள்ளப்படுவோம். இது வந்து நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ பழக்க வழக்கங்கள் என்பது ரொம்பவும் மிக முக்கியமானது. இந்த ஹெரோஸ் மேன் ஹெரோஸ் மோன் என்று ஒரு மாபெரும் கல்வியாளர் சொல்லுகிறார், பழக்கம் என்பது ஒரு பெரிய கயிறு மாதிரி. ஒரு பழக்கத்தை நீங்கள் தொடங்குகிற பொழுது அது ஒரு கயிறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த ரோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கும். ஒரு பழக்கத்தை தொடங்குகிற பொழுது அந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிற பொழுது, இது வந்து இப்போ ரெண்டுக்குமே பொருந்தும், நல்லதுக்கும் பொருந்தும் கெட்டதுக்கும் பொருந்தும். தொடர்ந்து அந்த பழக்கத்தை நீங்கள் செய்து வருகிற பொழுது அந்த கயிற்றினுடைய இலை இருக்கு இல்லைங்களா, அந்த கயிற்றினுடைய அந்த ஒரு பிரி இலை, அதை மேலும் மேலும் நீங்கள் வலிமையாக்கி கொண்டே வருவீங்க. அப்போ இந்த சாதாரண பழக்கம் என்கிற கயிறை நீங்கள் பழக்கத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த கயிறு மேலும் மேலும் பெரிதாகி பெரிதாகி வடம் அப்படிங்கிற அளவுக்கு, ரொம்ப பெருசாக தேரை பிடிச்சிருக்கிற அளவுக்கான ஒரு வலிமையுள்ள வடம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அந்த பழக்கம் உங்களை வந்து சேரும். எனவே தான் நண்பர்களே, உங்களுடைய பழக்கம் என்பதை எதை சொல்லுக வருகிறது என்று சொன்னால், உங்களை இறுக பற்றி கொள்ளும், உங்களை மேன்மேலும் மாற்றும், உங்கள் அதிலேயே உங்களுடைய சிந்தனை இருக்கச் செய்யும். எனவே வலிமையுடைய பழக்கமாக இருக்கக்கூடியதை உங்களால் எளிதில் அறுத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது அதன் மீதான ஈடுபாடு அதிகமாகிறது, பழக்கத்தினுடைய வலிமை அதிகமாகிறது, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அதன் மீது தான் குவிந்திருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதன் மீது தான் குவிந்திருக்கும். எனவே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லது எப்படியோ கெட்டது எப்படியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் தான் உங்களுடைய மதிப்பீடு வரும். எனவே இந்த முக்கியமான இந்த செய்திகள், அரிஸ்டாட்டில் சொன்ன செய்தியும் அதே தான், பழக்க வழக்கங்களின் வாயிலாகத்தான் உங்களுடைய நிலை பெற்றிருக்கும், அந்த பழக்கத்திற்கு நீங்கள் ஆட்பட்டு விடுவீர்கள், அந்த பழக்கத்திற்கு நீங்கள் உடன்பட்டு விடுவீர்கள். அதேவதான் ஹாரோஸ் மோன் அவர்களும் சொல்கிறார், இந்த பழக்க வழக்கம் என்பதை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள். என்னால் இது உடவே முடியல, என்னால் இதை தவிர்க்க முடியல, ஏன் அதை நான் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழக்கத்தை அவன் மேலும் 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 இருக்க இறுக்கமாக அந்த கயிறை செஞ்சு வச்சுருப்பான், ரொம்ப முறுக்கி அந்த கயிறை செஞ்சுருப்பான். சாதாரணமாக இருக்கும், ஒரு சின்ன பஞ்சு மாதிரி நீங்கள் கயிறோட அந்த நார் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரித்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நார் இருக்கும். சரி, நீங்கள் சாதாரணமாக ஒரு ரெண்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை, சாதாரணமாக பிச்சு போட வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் தான் மேலும் மேலும் பெரிதாக்கி வச்சுருக்குறோம். நாம்
அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழக்கங்களினுடைய வலிமை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பழக்கத்தை நீங்கள் உருவாக்குகிற பொழுதும் பழக்கத்தை நீங்கள் செய்கிற பொழுதும் இது சரியா தவறா என்று தெரிந்து கொண்டு சரி என்று வருகிற பொழுது தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கான வெற்றியை இது கொடுக்கும். தவறு என்று தெரிகிற பொழுது உடனடியாக அதை அறுத்தெறியுங்கள். இல்லாவிட்டால் அது வருங்காலத்தில் மிகப்பெரிய கயிறாக மாறி உங்களையே சுற்றி உங்களையே அந்த வாழ்க்கை முறையிலிருந்து முழுவதுமாக மாற்றிவிடும் என்பதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.